हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்டன்ல பார்ட் 2 அது வந்து என்னோட பேத்தியாவும் தங்கச்சி பொண்ணும் தென்ன மரம்னு சொல்லுவாங்க இது வந்து எங்க அண்ணனோட வீடு பெரியண்ணா வீடு அது வந்து அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்னென்ன மரம் வச்சிருக்கோங்கறத அவங்க காமிப்பாங்க ஹாய் என்னோட பேர் மகாஸ்மிதா ராய் ஹாய் என் பேர் ராஜஸ்ரீ நாங்கள் ரெண்டு பேர் தான் இப்போ சொல்ல போகிறோம் பார்க்கலாம் மதம் பார்த்தீங்க அப்படின்னா இது மல்லிகைப்பூ ரெண்டாவது இது வந்து வாழை மரம் நிறைய குட்டி குட்டி குட்டியாக கீழே இருக்குது அது வந்து மாங்காய் மரம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மாங்காய் மரம் தான் இது வந்து ஓமையலை இது ஓமையலை அது வந்து வெத்தலை துளசி பசலைக்கீரை பசலைக்கீரை பருப்பு போட்டு கூட்டு வச்சா நல்லா இருக்கும் என்னெல்லாம் பண்ண போறாரோ இது வந்து பலாப்பழம் மரம் அதுக்கப்புறம் இது வந்து இது கல்லடைப்புக்கான செடி அதுக்கப்புறம் இது வந்து பொம்மை கிரானைட் கிரானைட்லேருந்து இப்போ தான் குட்டி குட்டி பழம்லாம் வச்சுருக்கு இது இந்த பொம்மை கிரானைட் மரத்தில் குருவி கூடு கட்டியிருக்கு அதுக்கப்புறம் இது வந்து கத்தாழை கத்தாழை அப்புறம் ஓமையலை அதுக்கப்புறம் இது தென்னை மரம் இதில் கொடுத்தீங்கன்னா குட்டி குட்டியாக காயெல்லாம் வச்சுருக்கு இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இது கருவேப்பிள்ளை இது தென்னை மரம் தான் தேங்காய் மரம் அதுக்கப்புறம் அது இளநி மரம் இது மருதாணி அப்புறம் இது செம்பருத்தி தான் அப்புறம் இது வந்து லெமன் செடி லெமன் மரம் இந்த மரத்தில் இப்போ தான் ஒரு தார் இருக்கு இதுவும் செம்பருத்தி தான் இதில் பூ நிறைய இருக்கு அது செடி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி நெல்லிக்காய் அதுக்கப்புறம் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி இதில் பழம் கொஞ்சம் காயெலாம் இருக்குது அதுக்கப்புறம் மேலெலாம் காயெலாம் இருக்குது மேலே இது வந்து எல்லார் வீட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக தான் வளரும் ஆனால் எங்கள் வீட்டிலலாம் இங்கே சைடில் கிளை விட்டு தான் வளர்ந்துருக்கு இந்த பாருங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா கொய்யாப்பழம் இது வந்து அங்கே ஒரு குட்டி ரெண்டு மூணு காய் இருக்குது மேலே பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சீத்தாப்பழம் இதில் ஒரு காய் காய்ச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அதை பறிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து இது பிச்சிப்பூ ரொம்ப இதாகிட்டு நிறைய பூ பூக்கும் அதனால் அங்கே சைடு இருக்கு அந்த சைடு இருக்கிறதுனால எங்களுக்கு பறிக்க முடியாதுங்கிறதுனால அது பறிக்கலை இது பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இதில் இந்த காயில் குழம்பு கூட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சதக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து மணி பிளான்ட் இங்கே அப்படியே காயர் கட்டி எங்கள் மேலே வரைக்கும் விட்டுருக்காங்க இது வீட்டுக்கு வச்சா நல்லது இதுதான் பிச்சை பிடிச்சிட்டு இந்த காம்பவுண்டுக்கு அங்கிட்டு நிறையா வளர்ந்துருக்கு இதோட இந்த வீடியோ முடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ